ஹலோ வணக்கம், இது உங்கள் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கு நான் என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, உங்களோட லேப்டாப் இல்லை பிசி ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி உங்களோட மொபைல் இருக்க வாட்ஸ்அப் இதில் கனெக்ட் பண்ணுறேன்னா பார்க்க போகிறோம். இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா வைபர் எப்படி டவுன்லோட் பண்ணி வைபர் மொபைல் வைபரை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுன்னு சொல்லி தந்தேன்னா, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பற்றி சொல்லி தரேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் விலகி கொள்ள முடியுமா இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது லேப்பில் பார்த்தீங்கன்னா, பிசியில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்குது, ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு வந்து நிறைய வேலை செஞ்சு கொள்றதுக்கு. ஸோ வாங்க வீடியோ போய் பார்ப்போம், எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி பாவிக்கிறது அப்படின்னு. ஓப்பன் பண்ணுங்க. ஸோ கூகுளில் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த சர்ச் பாரில் வாட்ஸ்அப் ஃபார் பிசி என்று அடிச்சிங்கன்னா, நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய அவங்க வாட்ஸ்அப் பண்ண நீங்கள் வந்து மெயின் டொமைனுக்கு போவீங்க. ஸோ அதில் whatsapp.com அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வெப்சைட்டில் போவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க டவுன்லோட் போட்டிருப்பாங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மொபைலுக்கு போட்டிருப்பாங்க, டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசிக்கு இல்லை லேப்டாப்புக்கு வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆன அப்புறம் உங்களுக்கு டவுன்லோட் ஃபைலுக்கு இருக்கும். ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணுற மூலம் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி கொண்டிருக்கேன், உங்களுக்கு வந்து சில சில செட்டப் தான் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக முறையில் முடிச்சுக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா வீடியோ இந்த பக்கம் காட்டி கொண்டிருப்பேன் எப்படி செய்யறது அப்படின்னு. ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்களோட கியூஆர் கோடுன்னு காட்டி கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த கியூஆர் கோடை நாங்கள் ஸ்கேன் பண்ணணும். அது எப்படி ஸ்கேன் பண்ணணும்னா, உங்களோட மொபைலில் எப்படி வந்து அந்த கியூஆர் கோட் எடுக்கிறேன்னு வீடியோவில் காட்டி கொண்டிருக்கேன். ஸோ அதையும் படியாக பாருங்கள். ஸோ அது மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் உங்களோட மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த கியூஆர் கோடை ஓப்பன் பண்ணி போட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் பிசிலையும் வந்து பாயக்கூடியமாய் போகும். ஸோ மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்ஸ்அப் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ரெண்டு மொபைல் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து ஒரே ஒரு கதை நீங்கள் வாட்ஸ்அப் இறக்கி அந்த சேர் நம்பரில் பாவிச்சு கொள்ளக்கூடிய இருக்கும். ஆனால் பிசி அல்ல அந்த பிரச்சனையே கிடையாது, நீங்கள் எத்தனை பிசியில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பாவிச்சு கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ இந்த வீடியோ விளங்கி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காம ஏசி டம் டெக் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.